Hi friends, welcome to Easy Tasty Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பால் சக்கரை. இது ரெண்டும் இருந்தாலே ரொம்ப டேஸ்டியான ஈஸியா செய்யக்கூடிய பான குல்ஃபி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பான குல்ஃபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்றதும் பார்த்துடலாம், எப்படி செய்யலான்றதும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதே ரெண்டு பொருட்கள் தான் தேவை. ஒன்று வந்து திக் பால், இன்னொன்று சர்க்கரை. இது ரெண்டு இருந்தாலே நம்ம டேஸ்டியான குல்ஃபி செய்யலாம். இப்போது நான் 1 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை 3 ஏலக்காய். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், சேர்த்தா நல்லா இருக்கும். அடுத்து நட்ஸ் எடுத்திருக்கேன், முந்திரி, பாதாம். இதுவும் ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த பால் சர்க்கரையில் டேஸ்டியான குல்ஃபி நம்ம செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு குளிச்சுட்டு பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். 1 லிட்ரு பால் வந்து 1/2 லிட்ரு அளவு ஆகிற வரைக்கும் பாலை நல்லா சுண்ட காய்ச்சணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்ச 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்து நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம். இதோட நம்ம இந்த முந்திரியை சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக இருக்கும் குல்ஃபியோட அளவு. ஏன்னா இந்த முந்திரி வந்து நமக்கு திக்னஸ் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் அளவு கூட கிடைக்கும். இதோட 4 பாதாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். குறுக்குறன்னு வேணால் நைஸாகவே அரைச்சிக்கலாங்க. பால் வந்து நல்லா ஏறு கட்ட ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே ஏடு உள்ள எடுத்து எடுத்துக்கிட்டு 1 லிட்ரு பால் வந்து 1/2 லிட்ரு ஆகிற அளவு நம்ம இதை நல்லா சுண்ட வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த 1 லிட்ரு அளவு பால் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஏடும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா ஊற்றின பால்லேருந்து 1/4 அளவு குறைஞ்சிருக்கு. இன்னொரு 1/4 அளவு குறையிற அளவு நம்ம இந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். இந்த குல்ஃபிக்கு இந்த ஏடு வர்றது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது வாயில் அப்பப்போ வரும், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பால் பாருங்கள், 1 லிட்ரு அளவு வந்து 1/2 லிட்ரு அளவு சுண்டு வந்துச்சு. இப்போது நம்ம அரைச்ச சர்க்கரை இந்த முந்திரி பாதாம் நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை விட்டாம கலக்கினீங்க, நல்லா அடி பிடிச்சிடும், கெட்டியாக இருக்கும். பாருங்க, நம்ம அந்த சர்க்கரை முந்திரி எல்லாம் சேர்த்ததும் நல்லா இந்த குல்ஃபி கன்சிஸ்டன்சி வந்துச்சு, நல்லா திக்னஸா. இதை இப்போ நம்ம ஆற வச்சு குட்டி குட்டி பானையில் ஊற்றி 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். அது ஓவர் நைட்டு நம்ம வச்சுட்டோம்னா காலையில் எழுந்தோம்னா ரெடி ஆகிடும் குல்ஃபி. வாங்க இதை நம்ம 1 பானையில் ஊற்றி ஃப்ரீசரில் பாருங்கள், இது வந்து நல்லா சில்லன் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி பானைகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் வந்து நட்ஸ் எதுவும் சேர்க்காமல்
சும்மா மேலே முருகண்டு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா ரிச்சாக வேணும் குல்ஃபினா, இதில் கொஞ்சம் நடிச்சிடலாம். கட் பண்ணி சேர்த்துட்டு கூட நம்ம இதை பாலில் வச்சு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஓவர் நைட் வச்சுட்டோம்னா நம்ம காலையில் எல்லாம் நம்ம குல்ஃபி ரெடி. 1 லிட்டர் பாலில் நமக்கு இத்தனை பானை குல்ஃபி கிடச்சிருக்கு. இதப்போ நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து ஓவர் நைட் விட்டுட்டு இதை உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம குல்ஃபி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் வாங்க. சூப்பரான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. வெறும் பால் சக்கரை இருந்தாலே நம்மளே வீட்டில் டேஸ்டியான குல்ஃபி ரெடி பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.